கரெக்ட் தான் அப்படின்னு. அதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி விட தனி சிறப்பு. அதனாலே தான் யஹ்யா உலுமுத்தீன் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நான் பார்க்கிறேன். அதில் அபு தாலிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிற ஒரு இரண்டு வரிகள் சொல்றாங்க. இந்த வயிறு இருக்குல்ல, வயிறு ஸ்டமக், இந்த வயிறு வந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி. புல்லாங்குழல் தெரியுமா? வாயில வச்சு ஊதுவாங்கல்ல, சிருளிங். சிருளிங்கா? புல்லாங்குழல் சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா இருக்கும். சரி, சின்ன புல்லாங்குழல் மாதிரி வயிறு. வயிறை வந்து சரியான முறையில பாதுகாத்தா உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். நீங்க அழகா கிராத்து ஓதலாம், அருமையா நஷீர் பாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. புல்லாங்குழலுக்கும் வயிற்றுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, புல்லாங்குழல் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கு, லேசாக இருக்கு, ரொம்பவும் கனமாக இல்லை. அதே மாதிரி வயிற்று கொஞ்சம் லேசாகவே வச்சுக்கணும், ரொம்ப கனமாக ஆக்கிடக்கூடாது, நிறைய அள்ளி திணிக்கக்கூடாது. அது மாதிரி புல்லாங்குழலில் வந்து அந்த ஓட்டைகள், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல, ஓட்டைகள் காலியாக இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சிட்டா அந்த சவுண்ட் வருமா? அந்த ஓட்டையில் ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சிட்டா, நிரம்பிட்டா அந்த மிருதுவான அந்த இசை வராது, அந்த அழகான அந்த ராகம் டியூன் வராது. அது மாதிரி இந்த வயிறு நோம்பு இருந்து, அடிக்கடி நோம்பு இருந்து அளவாக சாப்பிட்டு அளவாக உண்டு அளவாக ரெஸ்ட் எடுத்து வயிற்றை ரொம்ப போட்டு திணிக்காம அது ஓரளவு காலியாகவே வச்சிருந்தா, இந்த ஓட்டை காலியாக இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு அப்படியே அழகாக வருமா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்குதா? இது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய விஷயம். இதை நான் உணர்ந்தேங்க. அப்படி நான் நோம்பு வச்சிருக்கிற அன்னைக்குன்னு குரல் அப்படி ஒரு இனிமையாக இருக்கு. குரல்ல இருந்து ஓதுகிற போது அந்த அப்படியே லேசா ஓடி வரும். நீங்க வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நோன்பு வைத்திருக்கிற அன்னைக்கு, அல்லது நோன்பு திறந்த பிறகோ, அல்லது நோன்பு வைத்திருக்கிற போதோ நீங்க குரானை ஓதி பாருங்க, ஒரு நஷீதை படித்து பாருங்க, தொண்டையிலிருந்து அப்படியே ஈஸியா வரும் அந்த குரல், வெளிப்படும், அது ராகமாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் குரலுக்கு ஒரு அழகு வந்துவிடும். அதற்கு காரணம் என்னவென்று நமக்கு தெரியாம இருந்தது, இதை படிக்கிற போது ஓ இப்படி கூட தான், இதுதான் சரியான காரணம் என்று நமக்கு புரிகிறது. எனவே அளவாக உண்டு, அளவாக ரெஸ்ட் எடுத்து, அளவாக தூங்கி, அளவாக வைத்திருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி பதிய வைக்கிறார்கள். வாழ்க்கையில பின்பற்றி நடக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான். ஆமீன்.